ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கிளியரா உங்களுக்கு? ஓ சார், 2016, 2017, 2018, 2019 அவ்வளவு பேப்பர் நான் யூடியூப்ல செஞ்சு போட்டிருந்தோம். ஆனால் பெரும்பாலானவங்க அது கூட பார்க்குறீங்கல்ல, பெரும்பாலும் ஏன்னு சொன்னால் கேலஸ் அரிக்காதங்க, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேர், அதாவது இந்த பாடத்தில் நிறைய பேர் நல்ல டேலண்டானவங்க, ஏ லெவலில் 3 எடுத்தவங்க கூட இந்த பாடத்தில் பாஸ் பண்ணல. இப்போ அவங்களுக்குலாம் யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பி எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில பேரே யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் கொடுக்கல. அப்படிலாம் இருக்கும் போதும் கேலஸ் அரிக்காதீங்க. இந்த பாடம் சும்மா எம்சிக்யூ தானே, நம்ம ஒரு மாதிரி கடைசியில் படித்து பாஸ் பண்ணிடலாம்னு இருக்காதீங்க. ஏன்னு சொன்னா உங்க நீங்க மத்த பாடம் படிக்கிறீங்க, அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனா கூட அங்க கூட அப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களோ சரியா, யாரும் உங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்மா யூனிவர்சிட்டிக்கு போனவங்க என்ன கேட்டு பாருங்க, அங்க கூட அப்டிடியூட் டெஸ்ட் ஒன்றும் நடக்கும். அதுல கூட நீங்க பாஸ் பண்ணாதான் யூனிவர்சிட்டிக்குள்ள எடுப்பாங்க. அப்படி இருக்கிற படியால நீங்க இந்த பாடத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க 2.5 வருஷம் படிப்பீங்க, மத்த பாடங்கள் படிப்பீங்க, ஆனா இது அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஒரு வீக் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னாலே போதும். இதில் அந்தளவுக்கு ஒரு 2.5 வருஷம் படிக்க வேண்டிய பாடம் இல்லை இது. சரி, ஓகே, யூடியூப்ல வேணும்டா பார்க்குறவங்க பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற நான் இப்படி தான் சொன்னேன், அதை 6 மாடல் பேப்பர்ஸ் நாங்கள் செஞ்சுருந்தோம், தேவையானவங்க கண்டக்ட் பண்ணுங்கள், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால் நீங்கள் உங்களோட நன்மைக்காக தான் நாங்கள் ஒரு 200 ஆக்கினோம். அதாவது 200 சொல்கிறது பெரிய ஒரு அமௌண்ட்டுண்டாக இல்லை. வெளியிடங்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே விளங்கும், நான் சொல்லத்தவளை வெளியிடங்களை எந்த அளவுக்கு பேமெண்ட் என்று அறிவிடுறாங்கன்னு சொல்லி. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த கேள்விக்குள்ள போகலாம். அந்த வகையில் வந்து பாருங்க, 11வது கேள்வி பாருங்க. பாருங்க, 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி இலக்கு 309 ஓட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் ஓவர் முடிவில் ஓட்டம் பெறும் வேகம் 4.5 இருந்தது. எஞ்சியுள்ள 40 ஓவர்களில் வெற்றி இலக்கை அடைவதற்கு தேவையான குறைந்தபட்ச ஓட்டம் பெறும் வேகம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து பாருங்க, கிரிக்கெட் சம்மந்தமாக ரன், அதாவது ரன் ரேட் சம்மந்தமாக ஒரு கேள்வி ஒன்று வந்துருக்கு. அது பெரும்பாலும் கிரிக்கெட் தெரிஞ்சவங்க, அதாவது பாய்ஸ் பெரும்பாலும் நீங்களுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கும், கேர்ள்ஸுக்கு 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பெரும்பாலும் நம்ம பாய்ஸ் இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க ஆன்சரை. அப்படி சொன்னால் நிறைய மெச் பார்த்துருப்பீங்க, நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கும் இப்படியான கேள்விகள் இது கமனாக தான் வருது, பாய்ஸுக்கு ஒரு கேள்வி கேர்ள்ஸுக்கு ஒரு கேள்வி என்று சொல்லி இல்லை. அப்போ இப்படியான விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் பாபம் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பாருங்க, 50 ஓவர் கிரிக்கெட் போடியம்னு சொல்லியிருக்காங்க. 50 ஓவர் கிரிக்கெட் போடியம்னா ஒரு ஓவருக்கு 6 பந்துகள், அதாவது 50 ஓவர்னு சொன்னால் 300 பந்துகளை கொண்ட ஒரு கிரிக்கெட் போட்டியம்னு சொல்லி. இதில் வந்து பாருங்க, வெற்றி இலக்கு வந்து 309 ஓட்டங்களாம். அந்த 309 ஓட்டங்கள் எடுக்கணும் 300 பாலுக்கு, 300 பால்ஸ் இருக்கு, 309 ஓட்டங்கள் தேவை நம்ம. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, ஆதில் 3, அஸ்மா 4, ஓகே, தேர்ட் ஒன்று ஆள் அசீனா, ஓகே தேர்ட் ஆதில், ஓகே தேர்ட். சரி பார்ப்போம். அப்போ பெரும்பாலும் கொஞ்சம் பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பார்ப்போம். இந்த மாதிரி பாருங்க, 10ஆம் ஓவர் முடிவில் ஓட்டம் பெறும் வேகம் 4.5 இருந்தது. அப்போ 10ஆம் ஓவர் முடிவில், அப்போ 10 ஓவர் முடிஞ்சிச்சு, அப்போ ஓட்டம் பெறும் வேகம் சொன்னா அந்த ரன் ரேட்னு சொல்லுவாங்க. இந்த ரன் ரேட் வந்து 4.5 சொன்னா அத சராசரி, அதாவது ஓட்டம் பெறும் வேகம் நீங்க மறைமுகமா சொல்ல வருது, 10 ஓவர்ல சராசரி, அதாவது 10 மாணவர்கள சராசரி அப்படி சொல்ல, அதையும் அந்த கன்செப்ட் மாதிரி தான் இது. இப்போ 10 ஓவரில் ஓட்டம் பெறும் வேகம் 4.5 சொன்னா இதை 10 ஆல் பெருக்குறது, இதை 4.5 10 ஆல் பெருக்குறது பாருங்க, 10 ஆல் பெருக்கணும்னா 45. இப்போ இந்த 10 ஓவர் மொத்தம் 50 ஓவர் தானே, இந்த 10 ஓவருக்கு 45 ரன் வந்துட்டு, இப்போ பேலன்ஸ் நமக்கு எத்தனை ரன் தேவை? அப்போ 309ல இருந்து இந்த 45 கழிப்போம். இன்னும் நமக்கு தேவையான ரன் வந்து இந்த 264 ரன் தான் தேவை. எத்தனை ஓவர்ஸ் பேலன்ஸ் இருக்கு? இந்த 40 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 40ஆல் இந்த 264 பிரிச்ச முடிச்சோம்னா சரி. அப்போ இதுதான் ஆன்சர் பாருங்க, 3-3 ஸ்டெப் தான், இதுதான் ஆன்சர். அப்போ பாருங்க, 6.6, அதாவது இந்த தேர்ட் ஆன்சர் பாருங்க. நார்மலான கன்செப்ட் உண்டு, அதாவது இங்கே என்ன ரன் ரேட் என்ற விஷயம் என்ன, ஓட்டம் பெறும் வேகம், அதாவது ரன் ரேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், என்ன மீனிங் அது? நம்ம இதுக்கு நம்ம நிறைய கேள்விகள் செஞ்சிருக்கோம், அதாவது சராசரி சம்மந்தமான கேள்வி செஞ்சிருக்கோம். அதாவது 10 மாணவர்கள மொத்த புள்ளி, 10 மாணவர்கள் சராசரி 4.5 சொன்னா
மொத்த புள்ளி பார்க்கலாம் தானே, அதே கன்செப்ட் தான் இது. இப்ப நாலு தசம் அஞ்சு, இந்த பத்து அளவு இருக்கு 45. அப்ப 10 ஓவர்ல 45 ரன்னு சொன்னா இன்னும் 40 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை ரன் தேவை? இந்த 309ல இருந்து 45 கழிப்போம், அப்ப 264. அப்ப இந்த 264 ரன் தேவை, எத்தனை ஓவர் பாக்கி இருக்கு? 40 ஓவர். அப்ப 40 பிரிப்போம். அப்ப இந்த ஓட்டம் பெறும் வேகம், அதாவது ரன் ரேட் கேட்கறது என்ன, எத்தனையா இருக்கும்? 6.6 அறிக்கும். ஓகே, மூணு நாலு பேர் சொல்லியிருந்தீங்க, சரியா? ஓகே, வெரிக்கும். அடுத்தது இந்த கலியை பாருங்க. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் 200 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம் ஒரு சுரங்கப்பாதையை கடப்பதற்கு 30 செகண்ட்கள் எடுத்தது. சுரங்கத்தின் நீளம் எத்தனை மீட்டர் நிகழ்கிறாங்க? சரி, இப்ப இதுக்கு ஆன்சர் செஞ்சவங்க யாராச்சும் சொல்லுங்க பாபு. ஓகே, ஆதில் தேர்ட் சொல்லிருக்கேன், கழிவு சொல்லிக்கோங்க. இதுக்கு ஆதில் தேர்ட் சொல்லிருக்கீங்க. ஓகே, ஃபாத்திமா தேர்ட். ஓகே, தேர்ட் அஃப்ரோஸ் தேர்ட் சொல்லிருக்கார். அஃப்ரோஸ், ஓகே, சரி பார்ப்போம். அதாவது இதுக்கு முதல்ல நான் பார்த்திருந்தேன் ஹசீனா தேர்ட். ஓகே ஓகே, எல்லாம் தேர்ட் சொல்லிட்டீங்க, பார்ப்போம். அப்ப இதுக்கு முதல்ல நாங்க நாலு பேப்பர்ஸ் கிட்ட போட்டிருந்தோம் யூடியூப்ல, பார்த்தவங்களுக்கு விளங்கும் இதே மாதிரி கேள்வியை நாங்க பார்த்திருந்தோம். அப்ப இதுல வந்து பாருங்க, சின்ன ஒரு விஷயம் தான், நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சின்ன ஒரு படம் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப புகையிரதம் என்ன செய்ய போகுது? இப்படியான கடக்கிற கேள்விகள் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கு. புகையிரதம் சுரங்கத்தை கடக்குற, மனுஷனை கடக்குற, நாயை கடக்குற, இப்படி கேள்விகள் வந்து கொண்டு இருக்கு. அப்ப கடக்குறேன்னு சொன்னா இந்த விஷயம்னு நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இது ஒரு புகையிரதம் நினைச்சுக்கொள்ளுங்க, நான் சும்மா உதாரணம் விளங்குறதுக்கு இருந்தா உங்களுக்கு புகையிரதம். அப்ப இது என்ன, இது ஒரு சுரங்கத்தை கடக்க போகுது. ஓகே, இந்த சுரங்கத்தை நான் கடந்துட்டு. ஓகே, இது கடக்க ஸ்டார்ட் பண்ற இடம் தான் இது. இது வந்து பாருங்க, இந்த ஸ்டார்ட் பண்ற இடம், இந்த இப்பதான் புகையிரதம் உள்ளுக்கு போக போகுது, அந்த சுரங்கத்துக்குள்ள போக போகுது ஸ்டார்ட். இது வந்து ஃபினிஷிங் இடம். ஓகே, இது வந்து எண்டான இடம், முடிகிற இடம். ஓகே, அப்ப கடக்கும் போது பாருங்க, இந்த சுரங்கத்தை தாண்டிடும், பெரும்பாலும் இந்த சுரங்கத்தை ஃபுல்லா கடந்துடும். ஓகே, இது வந்து சுரங்கத்திற நீளம், இது வந்து பாருங்க புகையிரத்திற நீளம். அப்ப இதுதான் விஷயம். இங்க நான் இன்னைக்கு அழகு மாற்றம் செஞ்சிருக்கேன், அதாவது என்ன, அதாவது 1000, அதாவது கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்தி, மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திருக்கேன். 1000 பெருக்கி இந்த 3600 பிரிச்சிருக்கேன். அதாவது 3600 சொன்னதுன்னு இப்ப அவர்ல இருக்கு, அவரை செகண்டுக்கு மாத்திருக்கேன் 3600. ஷோர்ட் 5×18 போடலாம். இந்த இவ்வளவு தான் டி, அதாவது டோட்டல் டோட்டல் இந்த டோட்டல் தான் இந்த இவ்வளவும். இதுல இருந்து இந்த 200 கழிப்போம், அதாவது இந்த புகையிரத்திற நீளத்தை கழிச்சிட்டோம்னு சொன்னா சுரங்கத்திற நீளம் வரும். இது சாதாரண சுருக்கள், இது இந்த சுருக்கள் தெரியலாடி கஷ்டம் பாருங்க. இது சாதாரணமா சுருக்கள் ஒன்றுதான் இது. ஓகே, அதாவது இப்படி வரும், அதாவது 6×3×18 1800 தர 5×18 -200 வரும். ஓகே, இப்ப இந்த 18 இந்த 17 இதையும் சுருக்கலாம், 100×2 வரும். அங்கால 100 தர 5 500 வரும். 500×200 போயிடுச்சுன்னு சொன்னா 300 ஆன்சர். அப்ப மூணாவது ஆன்சர் இதுக்கு. ஓகே, பெரும்பாலானவங்க சரியா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. அப்ப இதுதான் விஷயம், இதே கேள்வி உங்களுக்கு மாத்தி எப்படி போடுவானுன்னு சொன்னா, சுரங்கம் எடுத்துராம ஒரு பாலத்தை கடந்து தந்துருவானு, அல்லது ஒரு மனிதனை கடந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப மனிதனை கடந்துச்சுன்னு சொன்னா என்ன, இந்த கன்செப்ட் வந்து மாறிடும், கொஞ்சம் சின்ன ஒரு மாற்றம் வரும். மனுஷனை கடக்குதுன்னு சொன்னா என்ன விஷயம் பாருங்க, அதாவது அசையாத மனுஷன் ஒரு ஆள கடக்குது. இது நிறைய பெரிய விஷயம், இது இதுல நிறைய கன்செப்ட் இருக்கு, அதை நிறைய கேள்வியில் பார்த்திருந்தோம். இதுக்கு முதலும் 2016, 2017, 2018, 2019 எல்லாம் பார்த்திருந்தோம். டைம் கிடைச்சா அந்த வீடியோ ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நான் இந்த மனிதனை கிடைக்கிறையோ தொலைக்கம்பத்தை கிடைக்கிறோம், அசையாம ஒரு மனிதனோ தொலைக்கம்பம் ஒன்று நிக்கிதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இதுதான் அந்த மனிதனோ தொலைக்கம்பம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதை கிடைக்கிற விஷயம் சொன்னா என்னது, புகையிறத மாதிரி நீளத்துல பயணிக்குது அர்த்தம். இங்க புகையிறதுல நீளம் என்னவோ, எச்சோ வயோ செட்டோ ஏதோ உண்டு, புகையிறத்துல நீளம் எதுவோ அதுதான் பிரயாணம் செஞ்ச மொத்த தூரமா இருக்கு. அதாவது அசையாத ஒரு பொருள், மனிதனோ நாயோ அல்லது தொலைக்கம்பமோ, இப்படியான பொருட்களை கிடக்கும்போது இங்க, அதாவது மனிதனுக்கு இப்படி அகலம் வாரல தானே, நாய்க்கும் அகலம் வாரல புறக்கணிக்கத்தக்கது. அப்ப அதுக்காக தான் நம்ம இப்படி எடுக்கிறோம். ஓகே, இதே மனிதன் அசைஞ்சிட்டேன்னு சொன்னா, அசைஞ்சான்னு சொன்னா அவன் 30 செகண்ட்ல குறிப்பிட்ட தூரம் போவான்.
இந்த புகையிரதம் ஒரு தூரம் போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த புகையிரதத்துல தூரத்தோட பிளஸ் மனிதன தூரத்தை கூட்டணும். அப்படி எல்லாம் இருக்கு கேள்வி. இதுக்கு முதல்ல நம்ம பாத்துருப்போம், டைம் கிடைச்சா பாத்துக்கொள்ளுங்க. நீங்க அந்த பாஸ் பேப்பர்ஸ் இதை நான் லிங்க் ஏன்னா போட்டு விடுறேன். அப்ப அதே நான் இதுக்கு முதல் வந்த பேப்பரையும் அதே முறுக்கா பாத்துக்கொள்ளுங்க. சார், அந்த எண் போட்டிக்கிறதானே புகையிரதத்துல அங்கள வரைஞ்சிக்கிறதுல, அது வந்து இப்ப ஸ்டார்ட் போட்டிக்கிற சுகை இந்த சுரங்க பாதையில இங்கலோரத்துல இருந்தா எண் வந்து அங்கலோரத்துல வராம அங்க போட்டிக்குது. ஐயோ அப்படி யோசிக்க கூடாது. நான் நினைச்சேன் இப்படி யாரும் யோசிப்பாங்கன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா, நம்ம இத கடக்குதுன்னு சொன்ன என்ன விஷயம், புகையிரதம் ஃபுல்லா கடந்துருவோமே. இப்ப நீங்க இந்த இடத்துல, நான் உதாரணத்துக்கு இப்படி ட்ரோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, வேற கலர்ல கொஞ்சம் காட்டுறேன், அப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகலங்க. சரி, இப்ப பாருங்க, இந்த புகையிரதம் நீங்க இந்த இடத்தோட நின்றுட்டு வைங்க. ஓகே, நீங்க சொல்ல வர விஷயம் என்ன, புகையிரதம் இந்த இடத்துக்கு வந்தா சரிதானே கேக்குறீங்க. அப்படி இல்லை, ஏண்டா இது இன்னும் சுரங்கத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த புகையிரதம் பாருங்க, ப்ளூ கலர்ல இருக்கிறது, இன்னும் இது சுரங்கத்துக்குள்ளதான் இருக்கு. முழுமையா சுரங்கத்தை கடக்கணும்னு சொன்னே, சுரங்கத்தை விட்டு வெட்டியால போகணும், ஃபுல்லா போகணும். இதுல பொடி வந்து சுரங்கத்தை விட்டு வெட்டியால போகணும் அப்படின்னு சொன்னா சரியா இது, அதாவது இந்த நேர்கோடு இருக்கு தானே, இதுக்கு சரியா நான் குத்துமதி பாக்குறா படம் தானே சரியா, இந்த நேர்கோட்டுக்கு நேரே இது வரும், இந்த முடியிற பினிஷிங் பாயிண்ட். அதாவது புகையிரதத்துல இந்த எண் பகுதி லாஸ்ட் பகுதி வந்து சரியா இந்த புகையிரதத்துல அடுத்த தொங்கல் இந்த நேர்கோட்டுல வரும், சரியா இருக்கு. ஓகே சரி, அப்ப பாப்போம். அடுத்த வருஷம் எக்ஸாம் செய்யறவங்க பிரச்சனை இல்லை, நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னா, நாங்க வந்து பேப்பர் நாங்க செஞ்சு போட்டிருக்கோம், 2016 2019 வரைக்கும் போட்டிருக்கோம், யூடியூப்ல போட்டிருக்கோம், நீங்க அதை பார்த்து படிச்சு கொள்ளலாம். மத்த இந்த 2020 பேப்பர் நான் செய்யறேன், இன்னும் 2 நாட்களுக்குள்ள நான் இதையும் போட்டுருவேன் யூடியூப்ல, அப்ப நீங்க அதை பார்த்து ஃபுல்லா படிக்கலாம். அடுத்த பெச்சாக்களுக்கு நாங்க எக்ஸாமு கிட்டவா கிளாஸ் செய்வோம், அப்ப நீங்க இந்த பேப்பர்லாம் ஃபுல்லா ஃப்ரீயா படிச்சு கொள்ளலாம். மாடல் கல்விகள் ஃபுல்லா செய்வோம் நாங்க, இந்த வருஷம் நடக்கிற பேப்பரையும் நாங்க செய்வோம் அந்த கிளாஸ்ல, இன்ஷால்லா நீங்க அதை பாத்துக்கொள்ளலாம் பிரச்சனை. சரி, அவையெல்லாம் இந்த பாருங்க. அப்ப இதுதான் கன்செப்ட். அந்த இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஆள் டவுட் கேட்டீங்க, உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புகையிறத எப்படி கடக்கணும்னு சொல்லு, அதாவது வந்து பாருங்க எப்படி இதுல ஃபுல்லா அதோட பொடி வந்து எப்படி ஃபுல்லா இந்த புகையிறதம் இந்த சுரங்கத்தை விட்டு தாண்டி இருக்கணும், அதான் கன்செப்ட் வந்து. அப்ப பாத்துக்கொள்ளுங்க, அதாவது இந்த ப்ளூல நான் போட்டிருந்தேன், நீங்க கேட்ட கன்செப்ட் வந்து இதுதான், அதாவது சுரங்கத்தை இது கடக்கல்ல, இது ஃபுல்லா கடக்கணும், அதாவது சுரங்கத்தை கடக்குறேன்னு சொன்னா ஃபுல்லா கடக்கணும், அதான் கன்செப்ட். ஓகே சரி, நான் அடுத்த கல்விக்குள்ள மூவ் ஆகிறேன். ஓகே, இந்த கல்வியை பாருங்க. 600 தகை பணத்தை முதல் 2 வருடங்களில் ஆண்டுக்கு 6%, அடுத்த 3 வருடங்களில் ஆண்டுக்கு 5%, 5 வருடங்களின் பின்னர் ஆண்டுக்கு 4% என்று எளிய வட்டி விகிதத்தின் கீழ் கடனாக பெற்றாராம். ஓகே, அப்ப எளிய வட்டி விகிதம் சொல்றது ஒன்று, எளிய வட்டி என்று சொல்லி அதுக்கு ஃபார்முலா போட்டு செய்யலாம், ஃபார்முலா இல்லாமலும் செய்யலாம். என்ன சொன்னா இது கொஞ்சம் கூட வாரத்தால ஃபார்முலா போட்டு நம்ம சிக்கல் படுத்திக்க தேவையில்லை. அது நம்ம 2019 பேப்பர்ல முதலாவது கேள்வின்னு நினைக்கிறேன், நான் யூடியூப்ல போட்டுருந்தேன், பார்த்தவங்களுக்கு விளங்க. முதலாவது கேள்விக்கு எளிய வட்டி கேள்வி தான், ஐசமன் பிஆர்டிங்கள் 100 சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு, அதில் போட்டு விளங்கப்படுத்திருந்தேன். இப்ப அதுக்கு நம்ம அப்படி போகலாம், ஆனா இங்க கூட வருது பாருங்க. இப்ப இந்த 2 வருடம் இதுக்கு 6%, அடுத்தது அடுத்த 3 வருடத்துக்கு 5%. அப்ப இங்க கூட நம்ம எழுதி சிக்கல் படுத்தக்கூடாது. அடுத்தது பின்னர் ஆண்டுக்கு 4%, 5 வருடங்களுக்கு பாருங்க, மொத்தம் 10 வருடம், முதல்ல 2 வருடம், பிற 3 வருடம், பிற 5 வருடம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீதம் இந்த கடன் அப்படுறாரு. 10 வருடங்களின் பின்னர் அவர் செலுத்திய மொத்த வட்டி பணம் பாருங்க, இது வட்டி பணம், மொத்தமான பணம் இல்லை, வட்டி பணம் சொன்னா அதுக்கு கொடுத்த வட்டி மட்டும்தான் இந்த எவ்வளவு 11,750 என்று சொன்னா அவர் கடனாக பெற்ற பணம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, ஆஃபிரா 4 என்று சொல்லியிருக்கீங்க, பசீர் 3, ஓகே ஃபாத்தி 2, 25,000.
ஓகே மூணு பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி. அவ பாருங்க சின்ன விஷயம், மிஞ்ச வந்து நம்ம என்ன போற முடியாது சொன்னா இவ்வளவுதான் விஷயம். அதாவது அவர் கொடுத்த பணம், அதாவது பிரின்சிபல், அதாவது முதல், இந்த அவர் கொடுத்த பணத்துக்கு தான் ஆரம்பத்துல எத்தனை ரெண்டு வருஷம், ரெண்டு வருஷத்துக்கு 100 to 6%. அதே போல அதே பணம் தான், அதே பி தான், இங்க மாற்றம் இல்லை, அந்த பணமா பியோ எக்ஸோவாயோ. அதே இப்ப அடுத்த என்ன 3 வருஷத்துக்கு எவ்வளவாம், 5%, அதாவது 105. அதே பி தான், அதே அமௌண்ட் தான், பணம் தான். இறுதியாக 5 வருடங்களுக்கு பாருங்க 5 4% 104%. இவ்வளவு தான், இவ்வளவுதான் கூட்ட வார விஷயம் என்னன்னு சொன்னா இந்த 11,750. இனி எங்களை சுருக்கல், இது சுருக்கல் வேலை. பாருங்க 2P, அதாவது 2 இந்த நம்பர்ஸ் பாருங்க, 6 × 2 = 12, 12P. இப்ப 12P 100. இது வந்து பாருங்க 5 × 3 = 15, அப்ப 15P 100. இங்கே 4 × 5 = 20, அப்ப 20P 100. இது சமன் இது. இப்ப 100 எல்லாத்துக்கும் பொதுவா எடுத்து அடுத்த பக்கம் கொண்டு பெருக்கி விட்டுறா நம்ம. ஓகே இப்ப இதெல்லாம் கூட்டணும் சொன்னா 47P 100, 47P 100 வந்து இப்படி வரும். இப்ப பி சமன் என்ன, 100 அடுத்த பக்கம் போய் பெருக்கப்படும், 47 அடுத்த பக்கம் பிரிப்படும். இப்ப சுருக்கி வர ஆன்சர் வந்து 25,000. பாருங்க சின்ன ஒரு கேள்வி, ஆன்சர் வந்து 25,000. ஓகே ஓகே, ரெண்டோ மூணு பேருக்கிட்ட சரியா சொல்லியிருந்தீங்க, வெரி குட். ஓகே அவ வந்து பாருங்க சின்ன ஒரு விஷயம் தான் அந்த கேள்வி. அடுத்தது பாருங்க, பேச்சொன்றில் ₹8,000 லாபம் ஈட்டக்கூடியவாறு, அதாவது ஒரு பேச்சுக்கு, பேச்சு என்றிருக்கி, அதாவது அளவிடைகள் நிறைய இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. பேச்சு என்ற அளவிடையெல்லாம் பெரும்பாலும் இப்ப காணிகள், அதாவது காணிகளோ வளைவுகளோ விற்கிறாங்க. அதாவது பாருங்க, பேச்சொன்றில் 8,000 லாபம் ஈட்டக்கூடியவாறு, ஒரு பேச்சுக்கு 8,000 விற்பனை செய்யும் நோக்கில் திருநாதன் காணி துண்டொன்றை கொள்ளனவு செய்கிறாராம். இக்காணிக்கு ஒரு பேச்சுக்கு ரூபா பாருங்க 34,000 செலுத்த விரும்பும் கொள்வனவாளர் ஒருவர் உள்ளாரெனினும், பொறால் வந்து இவர் வந்து ஒரு பேச்சுக்கு 8,000 லாபம் எடுக்க போறாரு. அதாவது நாதன் வந்து ஒரு பேச்சு காணிக்கு 8,000 லாபத்தை எதிர்பார்த்து ஒரு அமௌண்ட் விற்க போறாரு, எவ்வளவு அமௌண்ட் சரியா. ஆனா இவர்கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு வந்து எனக்கு அதை 34,000 தாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து நாதன்கிட்ட கேட்கிறாரு. அவர் நாதன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அது திருநாதன் ஒரு பேச்சுக்கு செலுத்திய தொகையிலும், அந்த பேச்சுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை காசு கொடுத்து வேண்டி தனிப்பாரு, அந்த தொகையிலும் 15% வந்து குறைவானது. அவர் ஒரு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்து தனி வேண்டியிருப்பாரு அந்த காணிய, அந்த பணத்திலையும் 15% குறைவான அமௌண்ட் தான் அந்த குறிப்பிட்ட நபர் கேட்கிற இந்த 34,000 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த திருநாதன் என்று சொல்றாள் வந்து ஒரு பேச்சு காணிக்காக எதிர்பார்க்கும் பணத்தொகை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி 48,000 சொல்லியிருக்காங்க. ஆஃபிரா செகண்ட், ஓகே அப்சு 5, ஓகே 5 ஒரு ஆள் சொல்லியிருக்கி, செகண்ட் 2 பேர் சொல்லியிருக்கீங்க அவருக்கு. ஓகே பசீர் சொல்லிக்கார், ஓகே ஓகே ஃபாத்திமா, ஓகே செகண்ட் கூடுதல் மெஜாரிட்டி செகண்ட் நான், ஓகே ஹசீனா 48,000, ஓகே 48,000 2வது, ஓகே சரி ஓகே. பெரும்பாலானவங்க சரியா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, வெரி குட். அப்ப என்னன்னு சொன்னா பாருங்க, சின்ன ஒரு விஷயம் தான் பாருங்க, அதாவது 15% குறைவான தொகை என்று சொன்னேன், 100க்கு 15% குறைவுனா 85%. இந்த 85% தொகை தான் இந்த 34,000. அப்ப நமக்கு 100% அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தா, சரி 100% அமௌண்ட் எவ்வளவு, அதாவது இதை 85 பிரிச்சு 100 பெருக்க வாரது இந்த 40,000. அப்ப 40,000 தான் அந்த காணிர கொள்விலை, அவர் நாதன் வேண்டின விலைதான் இந்த 40,000. நமக்கு தேவை என்ன, அவர் காணிக்காக எதிர்பார்க்கும் பணத்தொகை, எதிர்பார்க்க லாபமும் கேட்கல, லாபம் 8,000. இப்ப எதிர்பார்க்கும் பணத்தொகை எவ்வளவு, இந்த லாபத்தை வச்சுதான் விற்பாரு காணி 40,000, இந்த லாபம் 8,000 வச்சு விற்பாரு அந்த காணிக்கு. அப்ப எதிர்பார்க்கிற தொகை எவ்வளவு, இந்த 40,000 + 8,000 48,000. ஓகே வெரி குட், பெரும்பாலானவங்க சரியா ஆன்சர் பண்ணிருங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 48,000. ஓகே செகண்ட், வெரி குட், நிறைய பேர் சரியா ஆன்சர் பண்ணீங்க. அடுத்த கேள்விக்குள்ள மூவ் ஆகும். இதை வந்து பாருங்க, பவன் ஏ நகரத்திலிருந்து பி நகரத்துக்கு மோட்டார் வாகனத்தை செல்கிறாரா. பாருங்க ஏயில இருந்து பிக்கு மோட்டார் வாகனத்தை செல்கிறார். இப்போ நார்மல் அவங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு படம் ஒன்று போடுவோம் பாருங்க, ஏ நகரம் இது பி நகரம். ஓகே இப்போ ஏயிலிருந்து பிக்கு மோட்டார் வாகனத்தில் செல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பயணத்தின் முதலாவது 1/3 30 கிலோமீட்டர் இடைவேகத்திலும், அவ பாருங்க ஓகே 1/3 பகுதி,
அதாவது இப்படி மூன்று பகுதிகள் இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க, மூணு சமனான பகுதிகள். இதுல ஒரு பகுதியை எந்த விதத்துல போறாரு, இந்த 30 கிலோமீட்டர் பேச் 32 போடுறேன், இந்த விதத்துல போறாரு. ஓகே, மீதி தூரத்தை, அதாவது பேலன்ஸ், இந்த தூரம் ரெண்டு பகுதி இருக்கு, ஒரு பகுதியா இதுல போறாரு, பேலன்ஸ் ரெண்டு பகுதி இருக்கு, இந்த தூரத்தை போற வேகம் வந்து பாருங்க 40 கிலோமீட்டர் பேச். ஓகே, இடைவேகத்திலும் வாகனத்தை செலுத்துகிறார். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஏயிலிருந்து பி வரையான முழு பயணத்துக்குமான, முழு பயணம் டோட்டலான பயணம் இருக்குது, அந்த பயணத்துக்குமான 4 மணித்தியாலம் செலவாகியது, 4 hours செலவாகுதுன்னு சொல்லிக்காங்க. மொத்தமான பயணத்துக்கு 4 hours தேவைப்படுதான். அப்ப ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் எத்தனை கிலோமீட்டர் சொல்லி கேட்காங்க. இப்போ டோட்டலா தேவைப்படுற டைம் வந்து 4 hours, ஏயிலிருந்து பிக்கு போறதுக்கு 4 hours தேவைப்படுது டோட்டலான டைம். அப்ப டோட்டலான டைம், டோட்டல் டைம் வந்து 4 hours. ஓகே, இப்போ ஏயிலிருந்து பிக்கான இந்த தூரம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப நமக்கு இது இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பாருங்க, தூரம் சமன் என்ன, கதி சமன் தூரத்துங்கள் நேரம், அதான் ஃபார்முலா. இப்ப தூரம் சமன் என்னன்னு சொன்னா கதி தர நேரம், என்ன கதி இருக்கோ கதிய இந்த நேரத்தால பெருக்க வாரதுதான் தூரம். ஓகே, இது பேசிக் கான்செப்ட் உண்டு. ஓகே, இது தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்போ வந்து பாப்போம். ஓகே, ஆன்சர் பண்ணிருக்காங்க நிறைய பேர், பாப்போம். 43 சொல்லியிருக்கீங்க, 5 hours 4 3. ஓகே, ஆஃபிரா 3, பசீர் 3. ஓகே, ரிஹானா இல்ஹாம் 3. ஓகே, மஃபா 3. ஓகே, ஓகே, நிறைய பேர் 3 அண்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பாப்போம் இன்னும்படி. அப்ப இதுதான் விஷயம். அப்ப இங்க வந்து பாருங்க, ஆரம்பத்துல நம்ம இந்த தூரத்தை பார்க்க போறோம். தூரம் என்ன, ஆரம்பத்துல தூரத்தை நம்ம கணிக்க போறோம். அதாவது இங்க கதி சமன் தூரத்தை எங்களே வரும், கதி சமன் 30, தூரம் என்ன, அதாவது நான் இதை டி பை 3 என்று எடுத்துக்கேன், அதாவது 3 பிரிச்ச ஒரு பங்கு, இந்த டி பை 3, அதாவது 3 பிரிச்ச ஒரு பங்கு. இப்போ மற்ற பகுதி இவ்வளவு எவ்வளவு ஆயிருக்கும், 2D/3 ஆயிருக்கும். ஓகே, இது டி பை 3 என்றா 2D/3, மொத்தமாக டி என்று எடுத்தீங்கன்னு சொன்னா, டிஸ்டன்ஸை டி என்று எடுத்தீங்கன்னா, எப்படியும் எடுக்கலாம், ஏபிசி விரும்பினமாக எடுக்கலாம். இது டி பை 3 என்று சொன்னா இது 2D/3 ஆயிருக்கும். ஓகே, அப்ப இந்த டி பை 3 தூரத்துங்கள், அதுக்கான டைம் வந்து நேரத்தான் டி என்று எடுத்துக்கோங்க. குழம்பிக்கொள்ள வேணாம். இதுக்கான டைம் வந்து, இதுக்கான நேரம் வந்து, தூரம் வந்து டி பை 3, அதுக்கான டைம் வந்து டி என்று எடுத்துக்கேன். அப்ப இவ்வளவுதான் விஷயம். இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த 3 வந்து கீழே இறங்கி போகும், அடுத்த பக்கம் போய் பெருக்கப்பட்டுரும், 90, அங்கெல்லாம் டி பை 2 டி பை டி என்று வரும். ஓகே, அடுத்த சிச்சுவேஷன் வந்து பாருங்க, இந்த 40 சமன் வந்து பாருங்க, தூரம் 10D/3, 10D/3 தான் இந்த தூரம். இதன் கீழ் இப்ப டைமை வந்து பாருங்க, இங்க இதே நம்ம டி என்று எடுத்தோம்னு சொன்னா டோட்டலான டைம் வந்து 4 hours தான். இதுக்கு டி அவர் எடுத்துச்சுன்னு சொன்னா இதுக்கு 4 - T என்று எடுக்கும். அதாவது மொத்தமான டைம் வந்து நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, 4 hours எடுக்குது. அதாவது இதுக்கு 2 hours எடுத்துச்சுன்னு சொன்னா இதுக்கு அப்படி 2 hours எடுக்கும். இதுக்கு 1 hour சொன்னா இதுக்கு 3 hours எடுக்கும். அதான் என்ன செய்வோம், இதுக்கு எடுக்கிற டைமை இந்த 4 கழிச்சு பேலன்ஸ் டைம் இதுக்கு போடுவோம். அதான் விஷயம். அப்ப இங்க இதே மாதிரி தான். இப்ப இங்க என்ன சாதாரண சுருக்கள் தான் இது, இந்த 2, 3 அடுத்த பக்கம் கொண்டு போய் நம்ம சுருக்கள் ஈடுபடுத்தலாம். 2 பிரிபடும், 3 பெருக்கப்படும். அப்ப 2 பிரிச்ச 20, 3 பெருக்குன்னு 60. இப்ப 60 சமன் டி இங்கிள் 4 - T என்று வரும். அப்ப 2 ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப நம்ம இதுல இருந்தே போவோம், இதுல இருந்தே கண்டினியூவா போவோம். பாருங்க, இப்ப 4 - T அடுத்த பக்கம் போய் பெருக்கப்படும், இங்கெல்லாம் டி என்று இருக்கு. அப்ப இது பெருக்கணும்னு சொன்னா 60 - 4 = 240 - 60 இங்கல டி என்று இருக்கு. இந்த டிக்கு பதிலாக நம்ம பிரதி இடலாம். இதுல இருந்து நம்ம டி டி சமன் என்ன, டி சமன் பாருங்க, அதாவது டி டிஇன் கீழ் 92 வரும். டி அடுத்த பக்கம் போய் பெரு அடுத்த பக்கம் போய் இந்த 90 பெருக்கப்படும். 90 கீழே இறக்கி விட்டோம்னு சொன்னா டி இங்கில் 92 வரும். இதான் இந்த டி. இந்த டிக்கு பதிலாக நான் அதை பிரதிடுறேன். பாருங்க, இந்த டி இங்கில் 90 பிரதிடுறோம் டி. ஓகே, இது எங்கால சுருக்கல் தான். இது பாருங்க, இது சுருக்கல் வேலை தான். 200 இங்கால பாருங்க, இதை நம்ம சுருக்குறோம். அதாவது 60 இங்கில் 60 டிய 90 சுருக்குவோம். சுருக்கணும்னு சொன்னா
ரெண்டு டி எங்கில் மூணுன்னு சொல்லி வரும். நீ எங்கால டி அண்ட் இருக்கு. ஓகே, இப்ப மூணை நம்ம பொதுவாடுத்தோம்னு சொன்னா பாருங்க, இது பொதுவாடுக்கலாம் இல்ல அடுத்த பக்கம் கொண்டு போய் கூட்டலாம். நான் இப்ப எல்லாம் டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய் கூட்டுறேன், அடுத்த பக்கம் கொண்டு போய் கூட்டிருக்கேன். இதுல வந்து பாருங்க, மூணை பொதுவாடுத்தோம்னு சொன்னா இங்கல மூணு டி ரெண்டு டி ஐந்து டி, ஐந்து டி எங்கில் மூணு சமன் 240. இப்ப டி சமன் பார்த்து பாருங்க, மூணால பிரிக்க அஞ்சால பிரிச்சு விடுவோம். அப்ப ஆன்சர் வந்து பாருங்க இதுதான், 144 கிலோமீட்டர் தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, பெரும்பாலானவங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, வெரி குட். அப்ப இதான் விஷயம். அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் விளங்கிட்டு, அதாவது இந்த தூரம் சமன் கதிதர நேரம் சொல்லி இது மிக முக்கியமான தொடர்பு உண்டு. இந்த தொடர்பு தெரிஞ்சிருக்கணும், இந்த கேள்வி செய்யறதுக்கு இந்த தொடர்பு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நீ விளங்குறதுக்காக அப்படி படம் மட்டும் போட்டு காட்டின, நீங்க நோமலா ட்ரஃப் அப்படி படம் மட்டும் போட்டு பாத்தீங்கன்னா உடனே ஐடியா வந்துடும். இவ்வளவுதான் விஷயம். ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.